காலை. திமுகவினுடைய துணை பொதுச் செயலாளர் ஆ ராசா அவர்கள் தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியிடம் மனம் திறந்து மன்னிப்பு கோருவதாக தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்து தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு ஷியாம் அவர்கள் தற்போது நம்முடன் இணைப்பிருக்கிறார். வணக்கம் திரு ஷியாம், இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. ஆ ராசா அவர்கள் மனம் திறந்து மன்னிப்பு கோருவதாக அறிவித்திருக்கிறார். இதுகுறித்து உங்களுடைய முதற்கட்ட பார்வை. மனம் திறந்த மன்னிப்பு என்பது வரவேற்கத்தான், அவர் இதை முதலிலேயே கூறியிருக்கலாம் என்பது என் கருத்து. எதுவாக இருந்தாலும் ஒருவரின் தாயாரை பற்றி தரம் தாழ்ந்த விமர்சனம் என்பது மிகவும் தவறான ஒரு விஷயம்தான். எனவே இதே போன்ற ஒரு விமர்சனத்தை பொதுவான சமுதாயத்தின் மீது அமைச்சர் சி வி சண்முகம் வைத்தார் ஓரிரு மாதங்களுக்கு முன்பு, உங்களுக்கு நினைவிருக்கும் என்று நினைக்கிறேன். குற்றப்பரம்பரை சமுதாயம் என்ற ரீதியிலே அவர் பேசி மிகப்பெரிய எதிர்ப்பு கிளம்பியது. அதற்கு பிறகு அவர் மனம் திறந்த மன்னிப்பு கேட்டுக்கொண்டார். அப்படி இவரும் முதலிலேயே கேட்டிருக்கிறார், இருந்தாலும் இப்போது மன்னிப்பு கேட்டிருக்கிறாரு என்ற வகையிலே அதை நான் வரவேற்கிறேன். ஏன்னா இத அரசியல் காரணங்களுக்காக அப்படின்னு நம்ம பார்க்கலாமா? ஏன்னா 2G வழக்கில் இருக்கக்கூடிய பாயிண்ட் 1/1 எந்த ஒரு குறிப்புமே இல்லாம சொல்லக்கூடிய திரு ஆ ராசா அவர்கள் இதை பார்த்து படிச்சுட்டு போயிட்டாரு. அது மட்டும் இல்ல, பொதுவாக வந்து ஆ ராசா ஒரு மூத்த தலைவர், திமுகவிலே மத்திய மந்திரியாக இருந்தவர். தன் பேச்சுக்கு என்ன எதிர்விளைவு ஏற்படும் என்பது அவர் யூகித்திருக்க வேண்டும் அல்லவா? குறிப்பாக இது போன்ற விமர்சனங்கள் வாக்காளர்கள் மத்தியிலும் ஒரு வெறுப்பைத்தான் கிளப்பும். அதுபோல திமுக இப்படித்தான் பேசுகிறது என்கிற ரீதியிலே அவர்கள் மாற மாட்டார்கள். இப்படி எல்லாம் பிரச்சாரம் போகிறது. கடந்த சில தினங்களாக நாம் அதை பார்த்துத்தான் வருகிறோம். ஆக இது போன்ற ஒரு விமர்சனங்கள் அல்லது ஒரு நா பிறந்த பேச்சுகள் எல்லாமே எதிர்மறை விளைவுகளை தோற்றுவிக்கும். தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே, நாவினால் சுத்த வடு அல்லவா? அப்படிப்பட்ட ஒரு விஷயத்திலே ராசா அவர்கள் இறங்கி இருக்க கூடாது. அப்படியே தவறுதலாக பேசியிருந்தால் உடனடியாக அதற்கு வந்து வருத்தம் தெரிவித்திருக்க வேண்டும். அதுதான் பண்பாக இருந்திருக்கும். அல்லது திரு ஸ்டாலின் அவர்கள் ராசாவுக்கு கண்டனம் தெரிவித்திருக்க வேண்டும். அந்த காலகட்டத்தில் மணிசங்கர் ஐயர் 2019 தேர்தலில் நீச் என்கிற வார்த்தையை பயன்படுத்தினார். நீச் என்றால் இந்தியிலே வந்து ஒரு இழிந்த பிறப்பு என்கிற ரீதியிலான ஒரு அர்த்தம். ஆனால் அவர் மனதை வைத்து பேசியது என்னவென்று அவர் கூறுகிறார் என்றால், நான் வந்து கீழான மனநிலையில் இருக்கிறார் மோடி என்பதற்காக நான் அந்த வார்த்தை பிரயோகத்தை செய்தேன் என்றார். ஆனால் வட இந்தியாவிலே பெரிய எதிர்ப்பு கிளம்பியது. காங்கிரஸ் கட்சி அவரை வந்து தற்காலிகமாக இடைநீக்கம் செய்தது. தேர்தல் கமிஷன் அவர் பிரச்சாரத்திற்கு தடை விதித்தது. இப்படித்தான் அதன் பின்விளைவுகள் இருந்தன. காரணம், பொருள் அப்படித்தான் கொள்ளப்படும். நாம் மனதிலே வைத்திருப்பது எப்படி மக்களுக்கு தெரியும்? மக்கள் வந்து அவர்களுக்கு தெரிந்த பொருளைத்தான் எடுத்துக் கொள்வார்கள். அந்த வகையிலே ராசா அவர்கள் கூறியது மிக மிக தவறு, கண்டனத்துக்குரியது. மன்னிப்பு இப்போதாவது கேட்டிருக்கிறாரே என்ற வகையிலே திருப்தி தான். ஆனாலும் இது நாவினால் சுட்டு வரு என்பதிலே ஐயமில்லை. நன்றி திரு ஷியாம், இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு.